குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய பாடத்துக்கு தயாரா இருக்கீங்களா? மீண்டும் உங்களை தமிழ் வகுப்புக்கு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பில் நாம் என்ன பாடம் கற்றோம்? சென்ற பாடத்தின் தலைப்பு இணையெழுத்துக்கள். அந்த பாடத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இதோட இணையெழுத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இன்றைய பாடத்தின் தலைப்பு நாயும் ஓநாயும். இந்த பாடத்தை நாம ஒரு கதையா பார்க்க போறோம். இந்த கதையில ஒரு ஓநாய் பசியால வாடி காட்டுல சுற்றி திரியுது. அப்போ அது அங்க ஒரு நாயை பார்க்குது. இதுக்கப்புறம் வர கதையை தான் நம்ம இப்போ பாடமா பார்க்க போறோம். என்ன குழந்தைகளா, படத்தை பார்க்கலாமா? நண்பர்களே, கதை கேட்க தயாராயிட்டீங்களா? நானும் உங்க கூட சேர்ந்து கதை கேட்க தான் வந்திருக்கேன். வாங்க, நாம கதையை கேட்க தயாராகலாம். பசியால் வாடி மெலிந்த ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று காடு முழுவதும் தேடித்திருந்தது. அப்பொழுது கொழு கொழு என்றிருந்த ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வருவதை பார்த்தது. அந்த நாயை தின்று விடலாமா என்று ஓநாய் நினைத்தது. ஆனால் தான் அப்போது இருந்த சோர்வான நிலையில் அந்த நாயுடன் சண்டை போட்டு தோற்கடிக்க முடியுமா என்று சந்தேகமாய் இருந்தது. அதனால் அதனுடன் நட்பாய் பேச ஆரம்பித்தது. நண்பா, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய்! நண்பனே, மிக்க மகிழ்ச்சி. நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் என்னை போல கொழு கொழுவென்று அழகாக இருக்கலாம். நீ இந்த காட்டில் இருந்து பசியும் பட்டினியுமாக ஏன் துன்பப்படுகிறாய்? என்னுடன் வெளியே வந்துவிடு, நல்ல உணவு கிடைக்கும். அப்படியானால் நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? வேலையாவது கேளையாவது ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்கு வருகிற அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாழையாட்ட வேண்டும். அவ்வளவுதான். அதற்கு பதிலாக விதவிதமான உணவுகள் கிடைக்கும். நமது தலையை வீட்டுக்காரர்கள் அன்பாக வருடி கொடுப்பார்கள். ஆஹா, அது என்ன சுகம் தெரியுமா? ஓ, அப்படியா? அவ்வளவு சுகமான வாழ்க்கையா? தயவு செய்து என்னையும் அழைத்துச் செல் நண்பா. வா நண்பா, என்னுடன் உன்னை அழைத்துச் செல்கிறேன். இன்றிலிருந்து உனக்கு நல்ல காலம்தான். இதோ இப்பொழுதே புறப்படுகிறேன். அது சரி, அது என்ன உன் கழுத்தில் ஒரு கருப்பு பட்டை தொங்குகிறதே? அது ஒன்றுமில்லை, வா. ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் பட்டை எப்படி வந்தது? என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை, அவ்வளவுதான். என்ன, கட்டி போடுகிறார்களா? அப்படியானால் உன் விருப்பப்படி எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே போக முடியாதா? எப்பொழுதும் நாம் விருப்பம் போல போக முடியாது. அதில் என்ன பிரமாதம்? என்ன பிரமாதமா? அதுதான் எனக்கு பெரிய காரியம். எப்படிப்பட்ட வாழ்க்கையாயிருந்தாலும் சரி, என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டில் மாட்டிக்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை விட சுதந்திரமாக காட்டிலே அலைவதே மேல். நான் போகிறேன். என்ன, ஓனாய் சென்று விட்டது? என்னோட பேச்சு திறமையால ஓனாய் கிட்ட தப்பிச்சுட்டேன். குழந்தைகளா, அடுத்து நாம நிறுத்தர் குறியீடுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். குழந்தைகளா, நாம் பொருள் உணர்ந்து படிப்பதற்கு நிறுத்தர் குறிகள் உதவுகின்றன. வினாக்குறி, கார்புள்ளி, அரைப்புள்ளி, முக்கார்புள்ளி, வியப்புக்குறி, முற்றுப்புள்ளி. என்ன குழந்தைகளா, கதை பிடிச்சிருந்ததா? கதையை கவனமாக கேட்டிங்களா? இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பசியால் வாடின ஒரு ஓநாய் நாயை சாப்பிடணும்னு நினச்சது இல்லையா? ஆனால் நாய் தன்னோட பேச்சு திறமையால் அந்த ஓநாய்கிட்ட தப்பிச்சிருச்சு இல்லையா? ஆகவே குழந்தைகளே, இந்த கதையிலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா, புத்தி கூர்மையும் பேச்சு திறமையும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.